ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஒரு நாள் நான் ஷூட்டிங் போறேன் இந்த கொரோனா டைம்ல, திடீர்னு பார்த்தா இவரு ஒரு டீம் அப்படியே அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பக்கத்துல என்னப்பா இங்க பார்த்திபன் வந்துருக்க. உடனே போய் பார்த்த என்ன நண்பன், ஹலோ பிரதர், என்ன திடீர்னு இது மாதிரி சொன்னார், ஒன் ஷாட்ல எடுக்கிறேன் அப்படியே வந்து காமெடியா பேசுவாரு ஸ்டேஜ்ல மத்திட்டு சினிமால இருந்து காமெடி பண்றாரு. அவங்க ஒரு சீனுக்கு 150 ஷாட் எடுக்கிறேன், இவர் ஒரே ஷாட்ல அப்படியே எல்லாத்தையும் காட்டுறேன். எவன் வருவான் சும்மா? அதெல்லாம் ரெண்டு நிமிஷம் நின்னு காட்டுறதுக்குள்ளே இங்கேருந்து போக வருது. ஆமா, இங்கேருந்து திரும்பி இப்படி வர்றதுக்குள்ள மூணு கேமரா வச்சிருக்கோம், இங்க செய்யணும், இங்க நடக்கணும், இப்படி அங்கங்க வேர்டு வந்து இன்செர்ட் ஆகுறது, இதெல்லாம் நடக்கிற விஷயமா? நிஜமாவே பிரதர், நான் உங்களை தப்பா எட போட்டேன். ஆனா இல்லை, காமெடி மட்டும் இல்லை, ஒர்க்காலிக் கூட வில்சன் பண்ணாரு, ரஹ்மான் சார் கலைக்கு கொடுத்துட்டாரு இந்த சாங் கூட எல்லாம். பட் வரணுமே அந்த ஐடியா எல்லாம் ஒருத்தனர் எதிர்த்தானே. அன்னைக்கு வந்து எல்இசி பில்டிங் வந்து ஒரு லேண்ட்மார்க் சென்னை, 13 இது வரணும்னு ஒரு இன்ஜினியரோ எவ்வளோ ஒருத்த அந்த தாட் ப்ராசஸ் தான். அது எத்தனை இன்ஜினியர் வேணா வந்து கேட்டலாம், எவ்வளவு கொடுத்துக்காங்க வச்சு என்ன கேட்டிடலாம். பட் அது நினைச்சா பாருங்க, அதுதான் அதுக்காக இது படம் பெரிய லெவலில் பேசும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த பெரியவர் வந்து பெரிய கலைஞரம் கலைஞரம் அந்த பேரை மட்டும் சொல்லவே இல்லை, இவர் அதை பண்ணார், இவர் அது 300 படம் பண்ணார் அப்படின்னு. சார் இவர் தான் சார் கலைஞானம் நீ சொல்லவே, உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாத வரும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியும், இல்ல ஒரு சின்ன தப்பு இல்ல, நானும் எங்கேயாவது அவர் யாரா அவரு யார் அப்புறம் பின்னாடி நம்ம டைரக்டர் கேட்டேன், ஐயா அவர் யாரையா, அப்பதான் தெரிஞ்சது ரொம்ப துச்சு. பத்தி நடுவில் யாரையும் கேட்கவும் முடியல, அதாவது படங்கள் எடுக்கலாம், அது உள்ள ஏதாவது விஷயம் இது எல்லாமே ஒரு போரே அடிக்கல, எங்கேயுமே லாங் இல்லை, அமேசிங். எவ்வளவு வேணா பேசலாம், செய்யறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், அதுல கலைக்கிட்டீங்க.